இன்னைக்கு சம்மர் ஸ்பெஷலாக குச்சி ஐஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது குச்சி ஐஸ் விரும்பி சாப்பிட்ருப்போம்ல, அந்த ரெசிபி தான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி, வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாதி தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு பின்னாடி இருக்க அந்த ப்ரௌன் கலர் பார்ட் இருக்குல்ல, அதை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் நம்மளோட ஐஸ்கிரீம் வந்து நல்லா ஒயிட் கலரில் இருக்கும். பாருங்கள், ரிமூவ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம தோல் சீவுறது வச்சுருப்போம்ல, அது வச்சு சீவினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வெளியில் வந்துடும். அப்படி இல்லைனா நீங்கள் கத்தி வச்சு கூட ரிமூவ் பண்ணலாம். இப்போ இந்த தேங்காய் துண்டுகளை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பாருங்க, அரைச்சிட்டு வந்தாச்சு. இது கூட அரை கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக தேங்காய் பால் கூட யூஸ் பண்ணலாம். அரை கப் அளவு பால் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட அடுப்பு யூஸ் பண்ணாமல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதில் தேங்காய் பால் யூஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க. அது இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். அடுத்து இதில் ஒரு கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கோங்க. விப்பிங் க்ரீம் நல்லா சில்லுன்னு இருக்கணும். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா ஒரு மோல்டில் மாற்றிடுங்க. நீங்கள் மோல்டு தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, சில்வர் கிளாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மோல்டு இருக்குது, நான் இது தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து சிலிக்கான் மோல்டு. இதில் குச்சியை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க ஐஸ்கிரீமை இதில் சேர்த்துட்டு ஃப்ரீசரில் வச்சிட்டோம்னா ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்புறமா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிரும். சேம் தான் நீங்கள் எல்லா மோல்டுலேயுமே பண்ணலாம். நான் யூஸ் பண்ணியிருக்க விப்பிங் க்ரீம்லேயே சக்கரை இருக்குது, அதனால் நான் எக்ஸ்ட்ரா சுகர் எதுவும் சேர்க்கலை. ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுற விப்பிங் க்ரீமில் சுகர் இல்லைன்னா நீங்கள் அரை கப்பளவுக்கு சக்கரை சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா அரை கப்பளவுக்கு கண்டன்ஸ் மில்க்கு கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். அதே போல் விப்பிங் க்ரீமுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட யூஸ் பண்ணலாம். ஃப்ரெஷ் க்ரீமில் வந்து சுகர் இருக்காது, அதனால் நான் சொன்னது போல் சுகர் இல்லைன்னா கண்டன்ஸ் மில்க் சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இந்த மோல்டில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஐஸ்கிரீம் மிக்சரை ஊற்றிடலாம். இது சாப்பிட்றதுக்கு பால் ஐஸ் போல் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்சரில் ரொம்பவே அருமையாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணியிருக்க பொருட்களும் ரொம்ப ரொம்ப கம்மி. இதை பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். அவ்வளோதான். இப்போ இதை ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் வச்சிடலாம். ஒருவேளை உங்ககிட்ட மோல்டு இல்லைன்னா ஒன்றும் கவலை இல்லை. இந்த மாதிரி நம்மக்கிட்ட கிளாஸ் இருக்கும்ல, அதை எடுத்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க ஐஸ்கிரீமை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு ஃபாயில் வச்சு கவர் பண்ணிடுங்க. இது எதுக்காக பண்ணுறோன்னா, நம்ம குச்சி இன்சர்ட் பண்ணும்போது அது வந்து ஆடாமல் இருக்கும், அப்படியே நடுவில் நிற்கும், அதுக்காக தான் பண்ணுறோம். இப்போ இதில் கத்தி வச்சு சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. இதில் ஐஸ் குச்சி வச்சுருங்க. இதையும் 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுருங்க. 8 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 8 மணி நேரம் ஆகியிருக்கு. ஐஸ்கிரீம் வந்து சூப்பராக செட் ஆகியிருக்கு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக டிமோல்ட் ஆகி வருது. இதுவே நீங்கள் நார்மல் மோல்டில் வச்சுருந்தீங்கன்னா அந்த மோல்டை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு தண்ணி உள்ளே வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் டிமோல்டு பண்ணும்போது ஈஸியாகவே வெளியில் வந்துடும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான தேங்காய் குச்சி ஐஸ் சூப்பராக தயாராகிருச்சு. இதே போல் நம்ம கிளாஸில் வச்சுருந்ததும் செட் ஆகியிருக்கு. இதை லேசாக இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு வெளியில் எடுங்க. ரொம்ப ரொம்ப க்ரீமியான டேஸ்டியான தேங்காய் குச்சி ஐஸ் நம்ம சூப்பராக தயார் பண்ணியிருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக இந்த சம்மரில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குச்சி ஐஸ் ரெசிபி நீங்கள் எல்லோரும் விரும்பி பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.